காஷ்மீர் ட்ரிப் எப்படி இருந்துச்சு அச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. நான் பாக்குறவங்க எல்லாம் கேக்குறீங்க, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், நான் ரொம்ப உங்க எல்லாரையும் மிஸ் பண்ணேன் கைஸ். திருப்பியும் அச்சு பேக் டு தி ஃபார்ம். ஏதாவது ஒரு பைக்ல ஏறிட்டு 4 digit ஓடிபி சொல்லிட்டு போலான்னு சொல்லுங்க அச்சு. என்ன தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா சந்தோஷம். இப்போ எனக்கு என்ன தோணுதுனா இந்த டேர் வந்து பண்ணணுமான்னு தோணுது. அப்படின்னா கேட்க போறீங்க, லைட்டா பயமா இருக்கு. ஏறி உட்காரும் போது திரும்பி பொழியனோட விட்டாங்கன்னா ஸோ வந்து லைட்டா பயமா இருந்தாலும் நீங்க ஆசைப்பட்டு கேட்டதால டேர் வந்து அச்சீவ் பண்றேன். அதானே பார்த்த, நீ திருந்துவ. வாங்க போலாம். 3, 2, 1 ஸ்டார்ட். பார்த்து போலாமா? நீங்க இல்லையா? சத்தியமா? ஆக்சுவலாக நான் கொஞ்சம் பயந்துட்டேன், அங்கே கிட்ட போய் டக்குன்னு ஏறல. நான் ஏறலான்னு போகிறவரெல்லாம் ஓடி வந்து சீ நான் இல்லைம்மா நான் இல்லை அப்படின்ற உட்காந்துட்டேன். இப்போ போயிட்டா பாய் பாய். ஏ அங்கே ஒரு அண்ணா இருக்காங்க. அண்ணா நீ தானா? போங்கண்ணா. ஓடிபி தானே? 3 3 6. பிராங்க் பண்ணுறேனே தெரியுதா? பிராங்க் பார்த்துருக்கீங்களா? அப்போ கேட்டிருக்கீங்க, நான் பேசுறத ஒட்டு கேட்டிருக்கீங்க. நீங்க நான் என்ன பண்றது, manufacturing defect பிறந்ததுல இருந்தே இப்படிதான். சரி ஓகே, நான் thank you. நான் போய் ஏறேன், அவர் கண்டுபிடிச்சிட்டாருங்க. அதான் மூஞ்சில பொறுக்கின்னு எழுதியிருக்கேன். அவன் வந்து என்ன தெரியுமா, சேனல் தெரியுமா கேட்டா என்னங்க கேள்வி கேக்குறீங்க? இல்லங்க. சரி சரி, நீங்க அவட்ட பேசிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஓகே கைஸ், அவர் வந்து என்கிட்ட வந்து டார் பண்றீங்க தானே அப்படி சொன்னாரு. நான் டார் பண்ணலங்க. என்ன தாண்டா சொல்ற? நான் அவர் வந்து என்கிட்ட வந்து நீங்க பிராங்க் பண்றீங்க தானே அப்படி கேட்டாரு. ஆக்சுவலா நான் பிராங்க் பண்ணல, நான் டார் பண்ணிட்டேன். அப்படியா? அப்படிதான். அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. பிராங்க் பண்ற மாதிரி இருக்கோ உங்க கிட்ட சொல்றதுல என்ன இருக்கு? இது டாருங்க, புடிச்சாங்கன்னா நல்லா மண்டையிலே கொட்டுவாங்க உட்காரச்சு. இத லைக் பண்றேன். சுகியா நவர் நம்மளே பாத்துட்டே இருக்காங்க. போலீஸ் கால் பண்ணிட்டு போறாங்க. இந்த பொண்ணை நோட் பண்ணுங்க, ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ரவுடிசியன் தெரியும் தம்பி. ஓகே, வேற யாருக்கு இங்க இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆக்சுவலா இங்க யாருமே வேற யாருமே வந்து நிக்க மாட்டாங்க. பெட்ரோல் பங்க் இருக்கு, அதனால யாருமே வந்துட்டே இருக்காங்க நினைச்சேன். பட் யாருமே வர மாட்டாங்க வெளில. ரெண்டு பேர் முகராசி இருக்கே, கூட்டம் பிச்சுக்கும். சரி வேற எங்கேயாவது போலாமா? பொறுப்படாத கழுத. வேற எங்கேயாவது போலாம், வாங்க போலாம். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல போலாம். உண்மையதான் கைஸ், அங்க ஒரு அண்ணா பூ கடைக்கிறது, மாலை கடைக்கிறாங்க. அங்க ஒரு பரவாயில்ல அப்படின்றாருங்க அவர் கையில. நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. ஏன்னா யாரும் என்ன கேட்காம என் வண்டியில நீங்க எப்படி அவுட் டாடி எப்படி என் வண்டியில நீங்க ஏறீங்க அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் போய் சரிங்க, பரவாயில்ல வேற வண்டியில சமையல்ல.
ஓகே காய்ஸ் வேற யாராவது அந்த சைடு போனா அவர் அடிச்சிருவாரு. இதே போல பத சுத்துறியா நீ? இதே உனக்கு வேலை. போயிடலாம். ஓகே சோ வேற யாராவது வரமு ஸ்டார்ட் பண்ணலாம். ஏய் வரங்க ஈஸ். அண்ணா 2126 அண்ணா ஓடிபி. இல்ல இல்ல நான் ஓட இல்லங்க. இல்லையா? ஓஹோ. இல்ல 1212 தான் நம்பர் போட்டிருக்கு. 2121. ஓ சார் சார் சார். தேங்க்யூடா. ஏய் கைஸ் ஏர்லான் போற அதுக்குள்ள வந்து இல்லம்மா நான் இல்லம்மா அப்படி ரொம்ப சூட்டா சொல்றேன். நான் ஓகே நான் அப்படி சொல்றேன். ஆனா கைஸ் இப்போ வேற யாராவது இருக்காங்களான்னு பார்க்கலாம். ஏய் கைஸ் சோ இந்த அங்கிள் கிட்ட போய் நான் இப்போ வந்து வேலைய காட்ட போறேன். அண்ணா ராபிடோ தானா 1842? ஆமா. ராபிடோ தானா 1842? ராபிடோ. ராபிடோ போட்டுருக்கேன். அதுக்கேட்டா சாரி. ஹரி அங்கிள் வந்து செம்ம கியூட் ஏவியன்ஸ். ஏன்னா அவருக்கு வந்து ரொம்ப கியூட்டால என்ன சொன்னீங்க அப்படின்னு முன்னாடி எட்டி பார்த்தாரு. எதுக்கு எட்டி பார்க்கறாங்க? நானும் போய் எட்டி பார்த்தா முன்னாடி அட்வொகேட் சூப்பரா திமுக போட்டுருக்கு. ரைட்டு தாங்களுக்கு தெரியாது சொல்லிட்டு சாரி சொல்லிட்டு நான் ரொம்ப கியூட்டா சிரிச்சுட்டே இருந்தாருங்க. எல்லாரும் ஏன்டா அப்படி சாப்பிடுக்கிறேன்? அட்வொகேட்ல எப்படி இவ்வளவு ஸ்வீட்டா இருக்கீங்க? இப்படி இருக்குமா? எப்படி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி பண்ணிக்கிறேன். நான் வந்து நிறைய பேர்கிட்ட போய் வந்து வாண்டடா ஏறி உட்காந்து நம்ம ஒருத்தருக்கிட்ட நான் திட்டலாம் கொடுவாங்கன்னா பட் நான் கேரே பண்ணிக்க மாட்டேன். ஆனா சத்தியமா நீ எல்லாம் போட மாட்டேன். திட்டது அவங்களோட கடமை, நம்ம தட்டி விட்டு போறதா நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தேன். ரொம்ப ஜாலியா போச்சு, ரொம்ப ஃபன்னா போச்சு. யாருமே வந்து என்ன அடிக்கலாம்ல. அப்படி ஒருத்தர் வந்து அட்வொகேட் இருந்தாரு, அவரோட வண்டியில ஏறிட்டு அவர் முன்னாடி இங்க பாரு அப்படின்னு எட்டி பார்த்தா அட்வொகேட்டு நீங்க வழியில போங்க நான் என் வழியில் நடந்து போயிக்கிறேன்னு இறங்கி இறங்கி ஏறவே இல்லை. நல்ல வேலை ஏறல போறோன்னே கேட்டேன். அப்படியே வந்தேன். சார் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி பண்ணிக்கிறேன். எனக்கு பர்சனலி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப ஜாலியாகவும் ரொம்ப ஃபன்னாகவும் இருந்தது. நாங்கள் வந்து ஒரு இடத்துல தான் நீங்கள் இந்த வீடியோ எடுக்கல. இந்த வீடியோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 10:30 இருந்துருக்கோம்னு நினைக்கிறேன் காலைல. இது வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, ஸோ என்னால் உங்களுக்கு டைம் பண்ண முடியாது. பட் இப்போ வந்து டைம் 3:30 மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இதை விட்டு கேட்குமா? டைம் எத்தனா? டைம் என்னன்னா டைம் சொல்லுவார். 3:00? 3:15? டைம் வந்து 3:15 ஆகுதுவே. ஸோ 3:15 வரைக்கும் நான் வந்து இந்த வீடியோ எடுத்துட்ருக்கேன். இந்த வீடியோ வந்து நான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் எடுத்தோம். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து வெட்வாங்கண்ணியில் ஆரம்பித்து ஒரு திருவான்மையூர் போயிட்டு நீலாங்கரை வந்து அந்த மாதிரி பாலவாக்கம் போயிட்டு அந்த மாதிரி நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் எடுத்தோம். ரொம்ப ஜாலியாகவும் ரொம்ப ஃபன்னாகவும் இருந்து எல்லோரும் ஜாலியாக எடுத்துருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ என்ஜாய் கைஸ். கேமராமேன் வந்து ஒருத்தர்கிட்ட நான் அடி வாங்கிட்டுருப்பாரு. ஒரு அண்ணா பஸ் ஸ்டாண்டில் வந்து அவங்க ஃபேமிலி இறக்கி விட்டுட்டு போகலான்னு நினைக்கிறாரு. அவங்ககிட்ட போய் ஏறுறேன்னு சொல்லுங்க நீங்கள் சொன்னாங்க. நான் வந்து உஷாராயிட்டேன். போயிட்டு அறிவாங்க. ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி பண்ணிக்கிறேன். பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா அனுப்புங்க, நான் ரெஸ்பாண்ட் பண்றேன். நிறைய பேர் கோச்சிக்கிறீங்க, ஏன் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? பார்க்கும்போது எதுவுமே லைக் ஓகே கூட சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாரி கைஸ், பார்க்கும் போது ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். பட் நிறைய இருக்கனால வந்து என்னால் எல்லாருக்கும் பண்ண முடியல. ஐம் சோ சோ சாரி. பட் நீங்க வந்து இடாம அச்சுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் நான் மனசு கஷ்டமா இருக்கும்போது மனசு சரியில்லாம் மனசு சரியில்லாம இருக்காது என்ன பேசிருக்காங்க